வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் பேசிக்காக எக்ஸலோட அவுட்லைனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸலோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது சம் பண்ணுறது, பர்சன்டேஜ், ஆவரேஜ், ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸும், அதே மாதிரி எப்படி அலைன் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னால் எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நான் இந்த இடத்துல ஒரு சாம்பிளுக்காக எடுத்தது, ஒரு ஸ்கூலோட மார்க் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்தது ஒரு சாம்பிளை நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு XYZ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மார்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துப்போம், யூஸ்ஃபுல்லாக சீரியல் நம்பர். நெக்ஸ்ட்டு நேம், அடுத்து தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு டோட்டல், டோட்டல். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ், லாஸ்ட்டாக கிரேட் போடுவோம். ஸோ இதுதான் யூஸ்ஃபுல்லாக உள்ள நடைமுறை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செல்ஸை வந்து அலைன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த காலத்துக்கு நடுவில் இந்த இதை வந்து அலைன் பண்ணணும்னா, இந்த இடத்துல சீரியல் நம்பருக்கு நம்மளுக்கு கம்மியான இடம் இருந்தால் போதும், நேம்க்கு இடம் நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை அலைன் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், சீரியல் நம்பர் 1 போடுறோம். நம்ம போன இதில் பார்த்த மாதிரி கர்சர் இந்த சைடு வைக்கும் போது ப்ளஸ் சிம்பிள் வரும், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இழுத்தோம்னா 10 வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு இழுத்துக்கலாம். ஸோ நான் ஏ நேம் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏ பி சி டி இ ஜி ஹெச் ஐ ஜி. அடுத்தடுத்த காலத்துக்கு போகணும்னா, அடுத்தடுத்த செல்லுக்கு போகணும்னா என்டர் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க, அடுத்தடுத்த இதுக்கு போயிடலாம். ஸோ மார்க்ஸ், தமிழில் மார்க் எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ண போகிறோம். நான் இப்போ முன்னாடியே அலைன் பண்ணி வச்சிடுறேன், எனக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. ஓகே, இப்போ நம்ம எல்லா மார்க்ஸையும் என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் அப்படிங்கிற காலத்தில் நம்ம போடுவோம், டோட்டலுங்கிற செல்லில் போடுவோம். அதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டோட்டல் அப்படிங்கிற காலத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் ஆட்டோ சம் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அந்த இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த டோட்டல் அப்படிங்கிற காலத்தில் எல்லாத்துலேயும் வந்து டோட்டல் அப்படிங்கிறது செலக்ட் ஆகி வந்திருக்கும். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஆட்டோ சம் இருக்குல்ல, ஆட்டோ சம் கொடுத்துருங்க. ஸோ 309 வந்துடும். அதுக்கப்புறம் இதை கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணாமல் எல்லாமே இருங்க, ஸோ எல்லாத்தோட டோட்டலும் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து டோட்டல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் எப்படி அப்படிங்கிறது பார்க்கும்போது, இப்போ ஃபார்முலாவுக்கு போகிறோம். இந்த ஃபார்முலாவில் பேசிக்கான ஒரு ஃபார்முலா தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. எந்த ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு அப்படிங்கிறத போட்டுடணும். ஈக்குவல் டு அப்படிங்கிறத போட்டுட்டு இப்போ நம்ம எதுக்கு பர்சன்டேஜினுடைய போகிறோம், அந்த டோட்டலுக்கு பர்சன்டேஜினுடைய போகிறோம். ஸோ 300 இந்த செல்லுக்கு தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த செல்லை ஜஸ்ட்டு ஒரு டைம் செலக்ட் பண்ணுங்கள், ஈக்குவல் டு போட்டு நம்ம செல்லை செலக்ட் பண்ணுங்கள். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் எவ்வளோ வந்து நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ இருக்கோ அதால் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி 100 மல்டிபிள் பண்ணுவோம், அதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே டோட்டல் எவ்வளோ இருக்குன்னா 5 சப்ஜெக்ட்டு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க்ஸ், ஸோ டிவைடட் பை 500 மார்க்ஸ் தானே. ஸோ 500 இன்ட்டு அப்படிங்கிறது சிம்பிளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்பர் லாக் அந்த சைடில் இருக்க இன்ட்டு அந்த சிம்பிளை, ஸ்டார் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டு யூஸ்ஃபுல்லாக பர்சன்டேஜுக்கு 100 அப்படின்னு போட்டுருவோம். ஸோ 61.8% இதே தான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து கர்சரை கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் சிம்பிளில் வரும், கண்ட்ரோலை ப்ளஸ் பண்ணாமல் இங்கே வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணி எழுதிட்டு வந்துட்டோம்னா எல்லாத்துக்கும் உள்ள பர்சன்டேஜ் வந்துடும்.
ஸோ இது வழியாக நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிரேட் போடுவோம். ஸோ கிரேட் எப்படி போடுறது? A1, A2, B1, B2 அப்படி போடுவோம்ல, அந்த கிரேட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு, நார்மலாக ஃபார்முலா போடும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஈக்குவல் டு போடணும்ல, அதே மாதிரி ஈக்குவல் டு போட்டாச்சு. இதுக்கு வந்து இஃப் அப்படிங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம். இஃப் அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த கிரேடுங்கிறது நம்ம எதுக்கு போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செல்லுக்கு தான் போட போகிறோம். அதாவது I4க்கு தான் போட போகிறோம். ஸோ அந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஸோ அதில் வந்து கிரேட்டர் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, அந்த ரெண்டு சிம்பிளையும் யூஸ் பண்ணிக்கிறோம். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு யூஸ்வலாக இப்போ 90, அதாவது 90யும் 90க்கு அதிகமாகவும் இருந்தால் கமா போட்டுக்குங்க. கமா போட்டுட்டு இந்த இன்வெர்ட்டட் கமாவை போட்டுக்குங்க. இன்வெர்ட்டட் கமா போட்டுட்டு அதில் 90 கிரேட்டர் தென் 90யாகவும் 90க்கு மேலே இருந்தால் அந்த கிரேட் என்ன கிரேடு நம்ம போட போகிறோம்னா A1 அப்படின்னு போட்டுக்கோம். ஓகேவா, அந்த இன்வெர்ட்டட் கமாவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கமா போட்டுக்கோங்க. அதே மாதிரி இஃப் ஓப்பன் பண்ணுங்கள், ப்ராக்கெட், சேம் ப்ரொசீஜர். அதே மாதிரி I4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த தடவை 80 போட்டாச்சு இல்லை, ஸோ 90 போட்டாச்சு, இப்போ 80 கமா இன்வெர்ட்டர் கமா ஓப்பன் பண்ணுங்கள், A2 இன்வெர்ட்டர் கமா க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கமா இஃப் அதே மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், அதே மாதிரி I4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதே மாதிரி எத்தனை, இப்போ 80 போட்டாச்சு, இப்போ 70 கமா இன்வெர்ட் கமா ஓப்பன் பண்ணுங்கள், அதே மாதிரி A2 போட்டாச்சு, அப்போ B1 இப்படி போட்டுருவோம். போட்டு லாஸ்ட் வர போட போகிறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை செட் பண்ணியாச்சு. லாஸ்ட் நாள் வர C1 வர போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம ப்ராக்கெட் போட்டோம்ல, அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கிரேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு B2 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம எவ்வளோ சொன்னோம், 60ம் 60க்கு மேலேயும் இருந்தால் B2 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ B2 அப்படிங்கிற கிரேட் கிடச்சிருச்சு. ஸோ இதே இதை நம்ம ஒவ்வொன்றுக்கும் போடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி கர்சர் இந்த சைடு கொண்டு வர்றோம், கர்சர் இந்த சைடு கொண்டு வர்றோம், இந்த இடத்துல வச்சோம்னா ப்ளஸ்ஸாக மாறுது. அப்படியே ட்ராக் பண்ண வேண்டியதுதான். ட்ராக் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் இதே கிரேடு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து மார்க் லிஸ்ட் ஓவர். இதை வந்து அலைன் பண்ணி நீட்டாக ப்ரிண்ட் அவுட் இருக்குமா இல்லையா? ஸோ அந்த அலைன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ காலம் J வரைக்கும் இருக்குது, இங்கே XYZ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து இதை வந்து இப்படி ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரோவை செலக்ட் பண்ணுங்கள், J வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் மெர்ச் அண்ட் சென்டர்னு இருக்கும். ஸோ மெர்ச்சன்ட் சென்டர் அப்படிங்கிற அந்த காலத்து அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த XYZ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படிங்கிறது டாக்குமெண்ட்டோட எல்லா இடத்துக்கும் கவர் ஆயிரும். அதே மாதிரி தான் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத இங்கே வர நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மெர்ச் அண்ட் சென்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம்னா எல்லாமே ஒரே மாதிரி அலைன் ஆயிரும். இப்போ எல்லாமே நம்மளுக்கு இது எல்லாமே வேறு மாதிரி இருக்கிறதுனால இந்த ரோவை ஃபுல்லாக சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டருக்கு போன்ற டூல் இருக்கும், இதான் சென்டர் டூல். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே சென்டருக்கு வந்துடும். ஹெட்டிங் பொதுவாக நம்மளுக்கு போல்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் போல்டு பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பி அதான் போல்ட். ஸோ போல்ட்டு போட்டுட்டு மைனஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரோவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரோக்கு இடையில் வைக்கும் போது இந்த ப்ளஸ் சிம்பிள் வரும், லைட்டாக அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதே மாதிரி இதையும் இழுத்திங்கன்னா மாறும், இதையும் மாற்றலாம். ஸோ இது எல்லாமே மாறிடுச்சு. இந்த ரெண்டு ரோவையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு போல்ட் ஆக்கிக்கிறோம். ஸோ ஃபாண்ட் மாற்றுறது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி, பேசிக்காகவே ஃபாண்ட் அதை செலக்ட் இதை செலக்ட் பண்ண வேண்டியதை மாற்ற வேண்டியதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் மேலே இருக்குல்ல, ஸோ அந்த ஃபாண்ட்டை சைஸை வந்து 15 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ சீரியல் நம்பர் இந்த காலத்தை செலக்ட் பண்ணுங்கள். இது சென்டரில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா
சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ சென்ட்ரலில் வந்துடும். இது எல்லா மார்க்ஸ் எல்லாமே சென்ட்ரலில் வரணும்னு நினச்சோம்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ சென்டர் பட்டன், ஸோ சென்ட்ரலில் வந்துடும். இப்போ நம்மளுக்கு மார்ஜின் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஸோ இது எல்லாத்தையும் எது எந்த இடத்துலனா உங்களுக்கு மார்ஜின் வேணுமோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்ஜின் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மார்ஜின் பார்டர் இருக்கும், அந்த பார்டர் செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஆல் பார்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆல் பார்டரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு வெளில வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்டரில் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மார்க் லிஸ்ட், இந்த மார்க் லிஸ்ட் மட்டும் இல்லை வேறு எது ரெடி பண்ணுறா இருந்தாலும் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் ரெடி பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.